வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்ஹெச்சி தான். அதோட நோட்டிஃபிகேஷன் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. பட் ஒரு சிலர் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ யாரெல்லாம் முன்னாடியே ஆல்ரெடி பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ, அப்ளை பண்ணாமல் இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். என்னென்னா அது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட்டு உங்களோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்க. குரோம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ அதில் MHC.gov.tn.in அப்படின்ற வெப்சைட் இது தான். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் போகணும். நீங்கள் கண்டதில் போனீங்கன்னா வேறு தான் வரும். MHC வேணும்னா இதில் தான் போகணும். ஸோ இதில் போனீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். மேலே ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பாருங்கள், www.mhc.tn.gov.in அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஹோம் பேஜ். ஸோ இந்த ஹோம் பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இங்கே அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கா. ஸோ இதை ஒரு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்கும், இன்னொரு நியூ விண்டோ ஓப்பன் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி. ஸோ அதை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் லாகின் கேண்டிடேட் ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட் அதாவது லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனை தான் செக் பண்ணணும். ஸோ எப்படி அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் அப்ளை அப்படின்ற மாதிரி. ஸோ இதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும் நோட்டிஃபிகேஷன் ஒன்றுன்னு சொல்லிட்டு, எக்ஸாமினர் ரீடர் சீனியர் பேலிஃபு ஜூனியர் பேலிஃபு ப்ராசஸர் சர்வீஸு ப்ராசஸர் ரைட்டர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் லிஃப்ட் ஆப்ரேட்டர் போஸ்ட்டு. இந்த போஸ்டிங்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா? இல்லை, இந்த நோட்டிஃபிகேஷன் 2 ஃபார் டிரைவர் போஸ்ட்டு கிளிக் ஹியர் அப்ளை இதுக்காக பண்ணுறீங்களான்னு கேட்கும். நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உள்ளே போகும். உள்ளே போச்சுன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டோட நேமுமே இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரியலூர் கோயம்புத்தூர் சென்னை தருமபுரி ஈரோடு திண்டுக்கல் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் நேமை நீங்கள் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அதை டவுன்லோடு ஆகிரும். ஸோ இப்போ நாகப்பட்டினம் அப்படின்ட்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் உங்களோட நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது டவுன்லோட் ஆகிரும். ஸோ அதை தான் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோடு பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு அதை பார்த்துக்குங்க. ஸோ தமிழ் வெர்ஷன் இங்கே கேட்குது பாருங்கள், நாகப்பட்டினம் கொடுத்ததுக்குமே இங்கே தமிழ் வெர்ஷனாக இங்கிலீஷ் வெர்ஷனாக அப்படின்றது கேட்குது. ஸோ அப்ளை ஃபார் ரெஜிஸ்டரு இல்லை நியூ ரிஜிஸ்டர், இங்கே வந்து இந்த கடைசியாக இருக்கிற ரிஜிஸ்டர் அப்படின்றது. ஸோ இது வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ண வேண்டியது. இப்போ வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் தான் தேவை. அதனால் இந்த தமிழ் வெர்ஷன் அப்படின்றத டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் கொடுத்துட்டீங்கன்னா ஓப்பன் ஆயிரும், டவுன்லோடு ஆயிடுச்சு. ஆல்ரெடி தமிழ் வெர்ஷனில் வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து அப்ளை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அப்போ பார்த்துக்கலாம். இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் எப்படி டவுன்லோடு பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து வெப்சைட் ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நார்மலாக தான் இருக்குது, ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.